இதே இப்ப போட்டு கொண்டு வரணும் உனக்கு ஓ எங்க தந்தாங்க இது இது வந்து ஓபில கொடுத்தாங்க நீ பிகோ ஆ இமோட எஸ்டேட்ல தந்தாங்க இது வந்து ஓகே பாருங்க இதுலயும் கில்மிஷோட படம் போட்டு தானே மலையம் ரெண்டு பேரையும் அவளத்துக்கு கொண்டாடுறாங்க இது வந்து இது என்ன இது இது இந்த மெடல் வந்து ஸ்கூல்ல கொடுத்த மெடல் இது வசந்தன் டிவி ஆ இது வசந்தன் டிவி தந்தாங்க ஓகே ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொலி வந்து நாங்கள் முதலாவது காணொலியை போட்டிருந்தோம். அந்த பகுதியின் இரண்டாம் பகுதியான இது நாங்கள் கொழும்பு நோக்கி பயணமாயிருந்தோம். அந்த கொழும்பு நோக்கி பயணமானது என்னென்னு சொன்னால் இந்த வெளிநாட்டிலேருந்து புலம்பெயர்ந்த உறவுகளால் எங்களை பாசல் அனுப்பியிருந்தாங்க உடுப்புகள். அந்த உடுப்புகள் எல்லாம் நாய்ப்பனையில் இருக்கிற மக்களுக்கு கொண்டே கொடுக்கறதுக்காக நாங்கள் உருவாக்கில் மாத்திரமே என்னென்னு சொன்னால் பஸ்ஸில் எங்களை போக்குவரத்துக்கு உருவாக்கு தானே ஈஸி பாக்ஸில் கொண்டு போயிடாதுண்டு. இந்த காணொலி உண்மையில் எங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன். இந்த தொடர்ச்சியான எங்களை சீரியஸான வந்து கொண்டிருக்கிற அஷானி ஊரில் இருந்து காணொலிகளை மறக்காம எங்களை சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்கோ காணொலிகளை போகலாம். அண்ணா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இவ்வளோ லக்கேஜை நாங்கள் பஸ்ஸில் ஏற்றி இனி புஸ்ஸெல்லாம் கொண்டு போகணும். சரியாக கஷ்டப்பட்டோம். ஓகே நாங்கள் போய் வந்த வாசல் வரை பஸ் ஏற்றி போவோம். ஒரு மாதிரி சாமான் ஏற்றியாச்சு கஷ்டப்பட்டு. உதய அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணா. உதய அண்ணா நாயப்பண்ணா என்ன நீங்கள் நாயப்பண்ணையில் இருக்கிறவர். அவர் இருந்தபடியாக எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப். இங்கே வந்து நம்பி வந்தேன். அவன் சிடிபியில் வேலை செய்கிறபடியாக அவர் ஹெல்ப் பண்ண வரேன்ட்டு சொல்லி நம்பி வந்தபடியாக ஓகே. இப்போ நாங்கள் புதுசெல்லாவுக்கு போகிறோம். என்ன சொல்கிறீங்க உங்களோட ஊர் மக்களுக்கு? ரெண்டு மாதம் போகல நீங்கள் ஊருக்கு? ஆ பொங்கலுக்கு வரேன். பொங்கலுக்கு வரேன். ஓகே அண்ணா பொங்கலுக்கு வருவாரோ. ஓகே நாங்கள் இனி பயணத்தை தொடருவோம். நாங்கள் மீண்டும் வந்தாச்சு. குணா அண்ணா நீ புரண்டு நினைக்கிறேன். எப்போ அண்ணா இல்லை குணா அண்ணாவை கட்டிட்டு தாண்ட. வணக்கம். இதெல்லாம் வந்தோம். இது ஒரு ஆட்டோ அங்கால இன்னொரு ஆட்டோ வந்து. ஆமாம் வந்தோம். ஒரு மாதிரி உடுப்புலாம் கொண்டாச்சு. நாலு மூட்டை இன்னும் கொழும்பில் இருக்குது உடுப்பு. மிச்சம் கொஞ்சம் உடுப்புல கொண்டுலாம் போயிட்டாங்களால இருக்குது. வந்துட்டோம். சரியா டயர்ட். பஸ்ஸில் வந்தபடியா உடுப்புல் தூக்கி ஏத்துறது கஷ்டம். சரியாக கஷ்டப்பட்டு போனோம். உண்மையில் வார வழியில் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி அவங்க எங்களுக்கு சாப்பிட தந்துவிட்டாங்க. உண்மையில் அதை எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. சாப்பிட வந்துவிட்டாங்க. இப்போ நாங்கள் குணான்னு நினைக்கிறேன். குணான்னு விட்டு தான் போயிட்டு குளிக்க போகிறோம். ஓசன் எடுத்துகிட்டு தான் மிச்ச வேலை. ஓகே இந்த காணொலி அதோட வந்து இப்போ இனி நாங்கள் அசானிக்கிட்ட கொண்ட அந்த கிஃப்ட் வந்து இந்த காணொலியே அப்படியே நாங்கள் கொண்டே கொடுப்போம். அதையும் நீங்கள் பார்க்கலாம் பின்னுக்கு. ஓகே நாங்கள் குணான்னு விட்டு தான் வந்து எல்லாம் வலிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் பயணமாறோம். அது நேரம் உண்மையில் எங்களுக்கு அந்த சாப்பாடு தந்தாங்க அந்த இடையில மறைச்சு எங்களுக்காக சப்ஸ்கிரைபர். உண்மையில் அவங்களுக்கு நன்றி. ஏன்டா சாப்பாடு தரோன்னு சொல்லணும் தரோன்னு சொல்லிவாங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களுக்காக காத்திருந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்று சாப்பாடு தந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதே நேரம் நான் இங்கே அழைப்பு பண்ணிக்கிறேன். குணா அண்ணன் விட்டு நினைக்கிறேன். குணா அண்ணன் பிள்ளைகள் அங்கே இருக்காங்க. இப்படியே நாங்கள் அஷானி விட்ட போயிட்டு முதல் அந்த கொண்டு வந்த அஷானியை கொண்டு வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு நாங்கள் அங்கால மிச்ச காணொலி தொடரலாம். ஓகே இதை இப்ப போட்டு கொண்டு வரணும் உடுப்பு. ஓ போட்டு வரீங்களா? போட்டு வாங்க. ஓ அளவு பார்க்கணும். கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த சப்ஸ்கிரைபர் சார்பா வாங்கினது சரியா? அடுத்தது வந்து நான் வாங்கின கடக்காரன்னா உங்களோட வீடியோ பாக்குறேன்னு சொல்லி அவர் ஃப்ரீயாவே தந்தாரு. சீரியஸ் சார், நல்ல வடிவான உடுப்பு போட்டு பாருங்க. சரியா போட்டு வாங்க. சரி அது நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. எனக்கு டைட்டா இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். மெட்டர் போட்டுட்டு வாங்க பாப்பா. இது நல்லா இருக்கு. இதெல்லாம் இருக்கு. என்ன இது கையை தச்சு விட்டீங்கன்னா ஓகே. என்ன நான் தான் முதல்ல கையில் என்ன கூட இது எடுக்கல. அந்த மஞ்சள் எடுப்போம் என்று எடுத்தது. இது எங்க தந்தாங்க? இது வந்து ஓபில கொடுத்தாங்க. ஆ இவங்களோட எஸ்டேட்ல தந்தாங்க இது வந்து. ஓகே பாருங்க இதுலயும் கில்மிஷோட படம் போட்டு தானே மலையம் ரெண்டு பேரையும் அவளத்துக்கு கொண்டாடுறாங்க. இது வந்து இது என்ன இது? இது இந்த மெடல் வந்து ஸ்கூல்ல கொடுத்த மெடல். இது வசந்தன் டிவி. ஆ இது வசந்தன் டிவி தான். ஓகே இது இது ஒரு அண்ணா கிஃப்ட் பண்ணாங்க.
இது நேற்று கூட மலையம் 200ல ப்ரோக்ராம் தான் பாத்துருந்தேன். போட்டோஸ் இது யாரு? இது பாடசாலை அண்ணா மார்கள்ல செஞ்சு எந்த நைபுன தங்க ஸ்கூல்ல தந்தாங்க. பாட்டு பாடி ஸ்கூல்ல எங்க முதல் இதே அதாவது போறதுக்கு முன்ன ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னுக்கு அந்த கிஃப்ட் இதெல்லாம் இல்ல இது வந்து அங்க எங்க இப்ப எப்படி இருக்கு கூட உலக காலம் போய் அனுபவம் உங்க கிஃப்ட் ஹெல்ப் போறாங்களா என்ன சொல்றாங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க இன்னும் நீ மேல மேல ஏறணும்னு தான் சொல்றாங்க அப்படியே சட்டை பிடிச்சு வந்துச்சா பிடிச்சிருக்கா அதுவும் மாத்தி கொடுங்க அந்த கொஞ்சம் டைட்டா இருக்கிறத கொஞ்சம் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க மெட்டு மொழி ஓகே ஓகே உண்மையில நாங்கள் ஆசைப்பட்டோம் அஷானிக்கு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு உண்மையில ஆசைப்பட்டோம் அதான் அப்போ இங்கே வரும்போது உடுப்பு எடுத்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டோம் அதில் ஒரு உடுப்பு கொஞ்சம் டைட்டா இருக்கு நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் மற்றது வந்து அந்த பிங்க் கலர் உடுப்பு நல்லா செட் ஆகிட்டு கை தச்சுட்டா ஓகேண்ணா ஓகே உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு என்ன சொன்னால் இங்கே வந்தால் ஏதோ அவ்வளோத்து கவனிக்கிறாங்க என்ன சொன்னாங்க நான் வார வழியிலே எங்களுக்கு நான் வர்ற மட்டும் தெரிஞ்சு கால் பண்ணி எங்களுக்கு சாப்பாடு தான் வந்து விட்டாங்க தெரியுமா அவ்வளோ சப்ஸ்கிரைப் அவ்வளோ மலையத்தில் வந்து அவ்வளவு என்ன சொல்கிறது ஒரு ஒரு குடும்ப உறவுகள் மாதிரி அப்படி கால் பண்ணி எங்கே நிற்கிறீங்க என்ன செய்றீங்க எல்லாம் விசாரிப்பாங்க அப்படி ஒரு இது உண்டு அத்தனை எங்களுக்கு உங்களால் சீரியஸ் அல்லது நாங்கள் இங்கே வர போகிறோம் ஓ இல்லை நாங்கள் எங்கே வரப்போகிறோம் அப்படி உண்மையிலே நானும் எனக்கும் வந்து தங்கச்சி என்று இல்லை யாரும் சரி சொந்தமாக தங்கச்சியும் இல்லை அப்படின்னு இல்லை அசானே தான் அப்படின்னு வச்சுதானே அதான் நான் அந்த உடுப்பு எடுத்துகிட்டு வரணும் அந்த அந்த இது தான் வந்து உண்மையில சந்தோஷமா இருக்கு இந்த காணொலி வந்து நான் இதோட முடிச்சு கொள்ளுவோம் அதுக்கு முன்னாலே அண்ணன் சொல்லி அண்ணனை கூப்பிடுறீங்க அதை அண்ணன் தான் கூப்பிடுறேன் ஓகே உங்களோட அண்ணா ரெண்டு கூப்பிடுறீங்க எனக்கு இங்க வந்து முதல் நான் காணொலி எடுக்க வரைக்கும் வந்து சும்மா நோமில் யூடியூபர் மாதிரி தான் வந்தேன் பிறகு வந்து இந்த ஊர்ல இருந்து இந்த அம்மா சாப்பாடு வந்து அப்படி ரொட்டி எல்லாம் சொல்றது என்ன அது வித்தியாசமான அனுபவம் எனக்கு அப்படி ஒரு இது வந்துச்சு இப்பதான் அஷானி வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நான் இங்கே இவ்வளோ உள்ள நாள்லாம் போய் வந்திருக்கேன் என்ன அம்மா அப்புறம் அந்த ஊரெல்லாம் போனோம் தானே அப்படியெல்லாம் போயிட்டு எங்கே எங்கெல்லாம் போய் வந்தோம் கவனம் அப்படி ஒரு சொந்தம் வந்திருக்கு இப்போதான் அஷானி வந்திருக்கு அஷானி பெருசாக தெரியாது இப்போ இப்போ தான் தெரியும் நினைக்கிறேன் உண்மையில சந்தோஷமா இருக்கு ஓகே இந்த காணொலி நாங்கள் முடிச்சு கொள்வோம் இன்னும் இதை விட இன்னொரு சுவாரஸ்யமான காணொலி ஒன்று வரும் அஷானியின் விருப்பமான விஷயங்கள் நான் கேட்க போகிறோம் என்னென்ன பிடிக்கும் என்னென்ன இது அஷானி பிறந்த டேட்டை பற்றிலாம் கேட்க போகிறோம் அது அடுத்த காணொலி வரும் கண்டிப்பாக மறக்காம அதையும் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் 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 அடுங்க பாய்